தலைவலி ஜலதோஷம் செரிமான பிரச்சனை அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கிறது உடம்பு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிம்பிளா வீட்டிலேயே எப்படி ஒரு கசாயம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் சுக்கு சுக்கில் வந்து தோல் வந்து நம்ம கூடாது அதனால் அந்த தோலை நல்லா எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த தூள் நம்ம எடுத்துக்கலாம் மிளகு திப்பிலி வரமல்லி மஞ்சள் தூள் ஓமம் ஏலக்காய் கற்பூரவல்லி துளசி வெற்றிலை நாட்டு சர்க்கரை இப்போ நாம் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளோடய மருத்துவ பயன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திப்பிலி திப்பிலி வந்து சித்த மருத்துவத்தில் சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத திரிகடுகம் அப்படிங்கிற பெயரில் சொன்னாங்க அதில் வரக்கூடிய அந்த திப்பிலி வந்து நம்ம க கண்டினியூஸாக நம்ம சாப்பாட்டில் இந்த மாதிரி கசாயம் மூலமாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இருமல் இறைப்பு தொண்டை பொன் தொண்டைக்கட்டு போன்ற பிரச்சனைக்கு வந்து நல்ல தீர்வு அது இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் காது மூக்கு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது வந்து நல்லபடியாக ஒரு மருந்தாக இருக்குது அப்புறம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கும் இந்த திப்பிலி வந்து பெரிதும் பயன்படுது அப்புறம் நம்ம மிளகை பற்றி பார்க்கலாம் மிளகு வந்து நம் முன்னோர்கள் நம் உணவு பயன்பாட்டில் மிளகாய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் கார சுவைக்கு மிளகை தான் பயன்படுத்தி வந்தாங்க சளி ஜலதோஷம் நுரையீரல் போன்ற பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் செரிமான மண்டல உறுப்புகளின் செயல்பாட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம சுக்கை பற்றி பார்க்கலாம் சுக்கில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் சரியாகுது அப்படின்னா வயிறு எரிச்சல் மூட்டுவலி பிரச்சனை இருமல் பிரச்சனை தலைவலி பிரச்சனை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த சுக்கை நம்ம அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது சரியாகுது இந்த சுக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக உன கவனிக்கணும் அதோடய தோலை வந்து கண்டிப்பாக நம்ம நீக்கிட்டு தான் நாம் வந்து அதை பயன்படுத்தணும் எந்த சூழ்நிலையிலையும் தோலோட எந்த இதுக்கும் பயன்படுத்தாதீங்க தோலை கண்டிப்பாக நீக்கிடுங்க ஆமாம் அதனால் தோலை நீக்கிட்டு சுக்க எந்தெந்த முறையிலலாம் பயன்படுத்தலாமோ கஷாயமாகவோ இல்லை சாப்பாட்டு முறையிலையோ இல்லை தேனில் குழம்பி ஒரு இருமல் சளிக்காக சாப்பிட்றதா இருந்தாலும் சரி எந்த ஃபார்மில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும் தனியா அடுத்தது தனியா பற்றி நம்ம பார்க்கலாம் தனியால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதை நம்ம சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே நியாசின் கால்சியம் ஃபோலிக் ஆசிட் கரோட்டீன் போன்ற சத்துக்கள்லாம் நமக்கு அதனால் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மல்லியை எந்தெந்த சாப்பாட்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க அடுத்தது ஓமம் ஓமம் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது செய்யுது ஜீரோ ஓமத்தோட மெடிசினல் வேல்யூ பார்த்திங்கன்னா அது வந்து கேன்சர் ஸ்டொமக் வார்ம்ஸ் கோல்டு எக்ஸிமா போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு ஓமம் வந்து நல்ல தீர்வாக இருக்குது அதனால் எல்லா இதுலேயும் ஓமத்தை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஏலக்காய் நாம் ஏலக்காயை எல்லா ஸ்வீட்லேயும் நம்ம கலந்து நம்ம செய்வோம் ஏன் அப்படி கலந்து செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்வீட் போதும் நமக்கு சளி தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நமக்கு சளி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் ஏலக்காயை சேர்த்து செஞ்சுருக்காங்க அதனால் நீங்களும் எங்கெல்லாம் தாராளமாக ஏலக்காயை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி அதோட மருத்துவ பயனை அடைஞ்சிக்கோங்க இந்த ஏலக்காயை நம்ம சாப்பாட்டில் அதிகமாக எடுக்கும்போது நமக்கு ஆஸ்துமா பிரச்சனை வாமிட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஜலதோஷம் இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்குது அதனால் ஏலக்காயை நல்லா சேர்த்துக்கோங்க அடுத்தது வெற்றிலை வெற்றிலையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த வெற்றிலைய சக்தி வாய்ந்த கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வெற்றிலையை நம்ம சாப்பாட்டில் இந்த கஷாயம் மூலமாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கிது அதனால் வெற்றிலையை அதிகமாக சாப்பாட்டில் ஏதாவது ஒரு விதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி இலைகளை நம்ம டெய்லி சாப்பிட்டு வரும்போது நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அதனால சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கற்பூர இலை வெற்றிலையெல்லாம் கலந்து கஷாயமாக அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அப்படி சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது தாராளமாக தேன் கலந்து கொடுங்க அது ரொம்பவே நல்லது நடை சக்கரை பனை விடவும் தேன் கலந்து சின்ன குழந்தைங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது துளசி துளசியை நம்ம தினமும் நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் வராது செரிமான பிரச்சனைகளும் வராது நாம் இந்த துளசியை தினமே ஏதாவது ஒரு கஷாயம் இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி கூட நம்ம இதை எடுக்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை வெறும் தண்ணியில் துளசியை கூட நம்ம கொதிக்க வச்சு குடித்தாலும் நம்ம எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த கஷாயம் செய்ய தேவையான பொருட்களை எடுத்து நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு இந்த சுக்கு வந்து ஏற்கனவே பொடியாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே நம்ம கஷாயத்தில் சேர்த்துக்கலாம் மற்ற இதுக்குள்ள நம்ம பொடி பண்ணிக்கலாம் மிளகு நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க டிப்பிலி வரமல்லி ஓமம் ஏலக்காய் இப்போ எங்கள் நாலு பேருக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் நாம் எடுத்த பொருட்களை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக திரிச்சா போதும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் நாலு பேர்த்துக்கு கஷாயம் செய்கிறதுக்கு நான் இப்போது அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த கஷாயம் போடுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் நாம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச ஓம வழியில் ரெண்டு இடம் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க துளசியில் பாதி அளவு துளசி போட்டிருக்கேன் வெத்தலையில் ரெண்டு வெத்தலை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்ச சுக்கு பொடி அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட நாம் திரித்த பொடி இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து இந்த அரை லிட்டர் தண்ணி நானூறு எம்எல்ஆ வத்திர விலைக்கு கொதிக்க வைக்கணும் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்போ தான் அந்த இலைகளில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கும் தண்ணியில் இப்போ இந்த கஷாயத்தில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருச்சு எல்லாமே நல்லா இறங்கிருச்சு அப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்மெல் வரணும் போட்ட பொருள்களில் உள்ள ஸ்மெல்லு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது கருப்பட்டி பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த நாளில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ என் தேவைக்கேற்ப நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடும் இப்போ போட்ட நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் மஞ்சள் தூள் நான் என் தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் இப்போ இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷமாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் அந்த ஹீட்லேயே தான் இந்த கஷாய சட்டி இருந்துச்சு இப்போ நம்ம அந்த கஷாயத்தை குடிக்கலாம் இப்போது நம்ம கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த கஷாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி கசாயம் போட்டு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க